எம்மேன், என்னப்பா கலாட்டா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். என்னப்பா இது? கூல் ட்ரிங்க் சார். எனக்கு எதுக்குப்பா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உங்களுக்கு உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எம்மேன், நீ எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு ஒரு அளவே கிடையாதா? எஸ் எஸ் எக்ஸ், மன்னிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் எமன். என்னது எமனா? சரிதான், நான் செய்யற தொழிலுக்கும் நீங்க கூப்பிடுற பேருக்கும் கன பொருத்தம். தயவு செய்து பேஷண்ட் இருக்கிறப்ப மாத்திரம் இப்படி கூப்பிட்டுறாதீங்க. சுஷீலா, நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். நம்ம எமன் பெரிய எமன் தான். ஸ்கூல் எப்படி இருந்தாலும் அப்படிதான் இப்போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கையில. ஓ, ஐ அம் சாரி மிஸ்டர் எமன். சார், அடே நீ இன்னுமா இருக்க? உங்க தயவு இல்லையே எமன் சார். அட அல்பா ஆயிச்சே எமன் சார். ஏப்பா, தண்ணி குடிக்கும் போது தமிழரை புழுங்கிட்டியோ? டேய் அகராதி. சார், கூப்பிட்டீங்களா? டாடி பயலே, என்னடா செய்துகிட்டு இருந்தாங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு சிறு சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன சந்தேகம்? என்ன அகராதி அகராதின்னு கூப்பிடுறீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு அகராதி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேனுங்க. அகராதி? ஐ அம் சாரி. எங்க சிகரெட் டப்பா? மேஜை மேல இருந்ததுங்களே. எங்க போச்சு? இதோ பாருங்க சார். என்னடா இது? ஐ சி, சிகரெட் வேணுங்களா? தாடி பயலே, போட. எங்க? யமலோகத்துக்கு. இடியன். யமலோகம்? அப்போ நான் போய் முன் சீட்ல உட்காரட்டுமா? போடா. போர்க்கரோடு முயல் வேணோ எங்க அப்ரே, எங்க அப்ரே. டேய், காருக்குள்ள உட்கார்ந்து ஏன்டா உட்கார் வைக்கிறேன்? இல்ல சார், சாரி, நம் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ஐயா, சகிக்கலையே, நீங்க சும்மா இருக்கிற? சாரி. இடியன், மடையன் நிலாவில ஒலாத்துறானோ? ரோட் சென்ஸ் கிடையாது. புறப்படும் போதே எங்கேன்னு கேட்டேன். யமலோகத்துக்கு. நீங்க என்ன ஆச்சோ தெரியலையே. ஏண்டா முட்டாள், போற காரியா மறிக்கிற? தெரியாம வந்துட்டேனுங்க. என்னடா கொடுத்த? வைட்டமின் பா. என்னது வைட்டமின் பா? அதாங்க பணம். எல்லாம் சரியா போச்சு. சரி சரி, போடா. என்னப்பா உடம்புக்கு? வயிற்று நோவுங்க. சரிதான், அளவுக்கு மீறி சாப்பிட்டா போல இருக்கு. சாப்பாட்டை கண்டு மூணு நாள் ஆச்சுதுங்க. இன்னும் என்னதான் சாப்பிட்றேன்? புளியாங்கொட்டு, புண்ணாக்கு, கடலை சாப்பிடு. சரிதான். அப்பா, உனக்கு வேண்டியதோ சாப்பாடு,
அந்த மருந்து டிஸ்பென்சரிலேயே கிடையாது. எமன், இந்த மிக்சர் கொடுத்து அனுப்பு. ஆண்டவர் எத்தனை பேரோ, புவியில் மாண்டவர் எத்தனை பேரோ, ஆண்டவர் எத்தனை பேரோ, புவியில் மாண்டவர் எத்தனை பேரோ. என்ன செய்யுது? நடக்க முடியல, பேச முடியல, மூச்சு விட முடியல. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? டிபன் தான், வாய்க்கு ருச்சியா இருந்தது, கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டுட்டேன். அப்ப எப்படி மூச்சு விட முடியும்? டாக்டர் சார், இவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நோய் கிடையாது, இவருக்கோ பசி, அவருக்கோ அஜீரணம். மருந்து வேண்டாம், உண்ணாவிரதம் இருங்க, சரியா போயிடும். டாக்டர் சார், பார்த்தீங்களா சார், உலகம் எப்படி இருக்குதுன்னு. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மிஸ்டர் எம். என்ன என்ன எமன்? என்னன்னு கேட்டா வாசப்படி இடிச்சிட்டு என்னமோ அது நகர்ந்து வந்து இடிச்ச மாதிரி அதே போலத்தான் இருக்கு. இப்ப டாக்டர் சொல்றது. எமன், நீ பெரிய இலக்கண புலி தான், சும்மா இரு. சுஷிலா, அது பாய்சன் பாட்டில். ஓ, ஐ அம் சாரி. சார், சார. ஏன்டா? இப்ப உங்களை பார்க்க அன்சைக்கப்படாது. சும்மா இருடா. இந்த லெக்கி ஸ்டார் இப்படி மோசம் செஞ்சிட்டதே, கொஞ்சம் மூக்கை நீட்டி இருந்தா போவது. இங்க புத்தி இல்லாத கழுது. நோ நோ நோ, குதிரை, கவலைப்படாதீங்க. இருக்கவே இருக்கார் தேவர். என்ன சார், நீங்க தேவர்கிட்ட இப்படி பிச்சு பிச்சு வாங்குறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐ டோன்ட் லைக் இட். வேற வழி கிளி. அதாங்க, என்னங்க முழிக்கிறீங்க? தேவருடைய தோட்டம், தரவு, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் அப்படியே ஆவாகனம் பண்றதை விட்டுட்டு. ஆவாகனம், ஆவாகனம், குட் ஐடியா. ஆமாங்க, இன்னும் நீங்க தயங்கினா சுஷீலாவன் டாக்டரும். என்ன ஏன் கேக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் கார்டன்ல தான். என்னங்க கம்ப்யூட்டர்யா, டாக்டர் இல்லீங்களா? ஏமா, உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? இப்படி வாமா. அடடே, கண்ணு ரெண்டு உள்ள போயிருக்க. நாக்கு நீட்டு. எனக்கு ஒண்ணு இல்லைங்களே. அதெல்லாம் உனக்கு தெரியாது, சும்மா. அடப்பாவி, ரெண்டு நாள் முன்னாடியே வந்திருக்கப்படாதோ. ஏங்க, உனக்கு தலைவலிக்குது இல்ல? இல்லீங்களே. இல்லையா? லேசா, கொஞ்சமா, ஸ்லைட்டா வலிக்குது இல்ல? ஆமாங்க, கொஞ்சம் வலிக்கிறாப்புலதான். வலிச்சாகணுமே, கைதான் சொல்லுதே. ஆமா, உனக்கு நடக்கும் போது கூட கொஞ்சம் சிரமமா? ஆமாங்க, கஷ்டமா தான் இருக்கு. அதான கேட்டேன், உடம்பு தான் சொல்லுதே. ஆமா, நீ இப்ப என்ன சாப்பிடுற? காலையில இட்லி பூரி, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, இடவேளையில கொஞ்சமா ஏதாவது பலகாரம். இவ்வளவுதானா? எங்க பசிச்சாதான் உங்களே. ஒண்ணு செய்ய, கால ஆகாரத்துக்கு மேல ஆரஞ்சு ஜூஸ், மத்தியான சாப்பாட்டுக்கு மேல தக்காளி ஜூஸ், நைட்ல சாத்துக்குடி ஜூஸ், இடவேளையில ஏதாவது வெஜிடபிள் சூப் சாப்பிட்டா போதும். அதோட நான் ஒரு நல்ல டானிக் அள்ளி தர்றேன். சரிங்க. எமன், என்னப்பா? டாக்டரியா, இதே அம்மா குடுத்துட்டு வர சொன்னாங்க. இந்தா சாப்பிடு. ஏன், உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்க. இவரு ஏன்பா, நீ சும்மா வரவங்களையும் நோயாளியா கிட்ட போல் இருக்க? எக்ஸசிவ் டாக்டர், நோய் எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். வெற்றிடா வெற்றி. ஓபம் வந்தாலும் அடிக்கிறீங்க.
சந்தோஷமா தானே அடிக்கிறீங்க. அட பழைய காலத்து கடவுளே, பணக்காரங்களுக்கு வர்ற கோபமும் சந்தோஷமும் ஏழைகளுக்கு என வேதனை தான். நான்சென்ஸ் போட்டா தடிப்பயலே. டேய், கார் வெளியிலே நிற்கட்டும். டேய், கார் வெளியிலே நிற்கட்டும். ஏன் மறுபடியும் போகணுமா? ஆமாடா, அவ காத்திருப்பா. யாரு? யாரா? ஸ்ரீமதி ஜெகவீரன். அப்படின்னா முட்டாள் சுசீலாடா, சுசீலா. ஓ, முடிஞ்சு போச்சா? பினிஷ். எஸ் பினிஷ். நாளை காலையில் நிச்சயார்த்தமாடா. இப்ப அங்கதான் போறேன். ஐ சி. எஸ் அதுதான் முகம். சைக்கபிளா? நெஞ்சிலே வந்ததே நண்பனே, நண்பனே, நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே, நண்பனே, நண்பனே.